ஓம் சாந்தி. பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மே 14, 2023. சிலரிடம் சண்டையிடுவதற்கான சம்ஸ்காரம் இருக்கிறது. அதன் காரணமாக முழு வீட்டிலும் அமைதியற்ற தன்மை இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்களை யாருக்கும் பிடிப்பதில்லை. எத்தனை விவாகரத்துகள், இப்படிப்பட்ட பல வழக்குகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சண்டையிடக்கூடிய சம்ஸ்காரம் மனிதனை மனிதனாகவே இருக்க விடுவதில்லை, அசுரனாக ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்ட மனிதர் தானாகவே மகிழ்ச்சியாக இருப்பதும் இல்லை, அது மட்டுமின்றி பிறருடைய மகிழ்ச்சியையும் பறித்து விடுகிறார். அனைத்து சகோதர சகோதரிகளும் கவனம் செலுத்த வேண்டும். யாரிடம் இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கின்றனவோ அவர்களது சூக்ஷ்மமான பாவங்கள் மிகவும் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. ஏனென்றால் அவர்கள் பிறருடைய மகிழ்ச்சியை பறித்து விடுகிறார்கள், அவர்களுக்கு துக்கம் கொடுக்கிறார்கள், பிறரது உறக்கத்தையே பறித்து விடுகிறார்கள், பிறரது மன அமைதியை பறித்து விடுகிறார்கள். சிலருக்கு இவரை பற்றி மனதில் கோபம் ஏற்படுகிறது, சிலருக்கோ இவரின் காரணமாக வெறுப்பு ஏற்படுகிறது. இவ்வாறு சூக்ஷ்மமாக பல பாவங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இந்த சம்ஸ்காரத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். பொதுவாக யார் தன்னை எப்போதும் நான் சரியாக இருக்கிறேன் என்று நினைப்பார்களோ அவர்களிடமே இந்த சம்ஸ்காரம் இருக்கின்றது. நான் கூறுவதையே அனைவரும் கேட்க வேண்டும், நான் கூறக்கூடிய கருத்துதான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கருதுகிறார். யாரிடம் சகித்து கொள்ளும் தன்மை, உள்ளடக்கக்கூடிய சக்தி ஆகியவை இல்லையோ அவர் இவ்வாறு தான் சண்டையிட்டு கொண்டே இருப்பார். அவரது சித்தம் ஏற்கனவே அமைதியற்றுதான் இருக்கும், சண்டையிடக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கும். யாரிடம் இந்த சம்ஸ்காரம் இருக்குமோ அவரால் ஆன்மீகமாக நடந்து கொள்ள முடியாது, நல்ல ஞானி யோகியாகவும் அவர் இருக்க முடியாது. உங்களது யோகம் எவ்வாறு இருக்கிறது என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படிப்பட்ட மனிதர் பதில் அளிக்காமலேயே இருப்பார். ஏனென்றால் அவரது நினைவின் தொடர்பு தந்தையோடு இணைந்திருப்பதில்லை. எனவே வாருங்கள், இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்களிலிருந்து விடுபடுவோம். நமது சுயமரியாதையை நினைவு செய்வோம். நாம் பகவானுடைய குழந்தைகளாவோம், ஈஸ்வரிய சந்தானங்களாவோம், எப்போதும் தூய்மையாக இருக்கக்கூடிய அவரது குடும்ப உறுப்பினர்களாவோம். நாமோ நமது பரம தந்தையின் பொலிவை நமது வாழ்க்கையின் மூலமாகவும் நமது சொரூபத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்த வேண்டும். நாம் தேவ குலத்தின் சந்தானமாகவும் இந்த பிராமண குடும்பத்தின் உறுப்பினராகவும் நாம் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாகவும் இந்த படைப்பின் மிக உயர்ந்த ஆத்மாக்களாகவும் நமது இந்த சுயமரியாதைகளை நினைவு செய்வோம். பிறருக்கு சுகம் அளிப்பது எனது கடமையாகும். நான் இந்த குடும்பத்தின் இஷ்ட தெய்வமாவேன். இஷ்ட தெய்வம் எவ்வாறு சண்டையிடுவார்? நான் இந்த குடும்பத்தில் ஒரு மகான் ஆத்மா ஆவேன். மகான் ஆத்மாக்கள் ஒருபோதும் சண்டையிடுவதில்லை. நான் புண்ணிய ஆத்மா ஆவேன். இப்படிப்பட்ட சுயமரியாதைகளை சிறிது காலத்திற்கு நன்றாக பயிற்சி செய்வோம். அவற்றை பற்றி சிந்தனை செய்வோம். திடமான எண்ணம் வைப்போம், நான் ஒருபோதும் சண்டையிடக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். சகித்து கொண்டு சகித்து கொண்டு நமது சக்திகள் அனைத்தும் போய்விடும் என்று நினைக்கக்கூடாது. மகிழ்ச்சியாக சகித்து கொள்ள வேண்டும். பிறருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் மீது கருணை வைக்க வேண்டும். இவர் அப்பாவி, பாவம், இவர் மாயைக்கு வசப்பட்டிருக்கிறார். நான் ஒருபோதும் சண்டையிடக்கூடாது என்ற திடமான எண்ணம் நமக்கு இருக்குமானால் நாம் அமைதியாக அந்த இடத்திலிருந்து அகன்று விடுவோம். இவ்வாறு தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்வது தன் கையில்தான் இருக்கிறது. இன்று திடமான எண்ணத்தினை உருவாக்குவோம். எனது குடும்பத்தில் நான் அமைதியின் சாம்ராஜ்யத்தினை படைக்க வேண்டும். இந்த குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு விரும்ப வேண்டும். அனைவரும் எனது அருகாமையில் வர வேண்டும். என்னிடமிருந்து ஓடிப்போக வேண்டும் என்று யாரும் நினைக்கக்கூடாது. வீட்டில் சண்டையிடக்கூடிய ஒரு மனிதரிடம் யாருமே செல்ல விரும்புவதில்லை. அவருக்கு ஏதோ நோயோ பிரச்சனைகளோ அல்லது தனது வாழ்க்கையின்
இறுதி கட்டம் வரும்போதோ யாருமே அவரிடம் செல்ல விரும்புவதில்லை. இவர் எப்போதும் சண்டையிடுவார், நமது மனதின் அமைதியை பறித்து விடுவார் என்று நினைப்பார்கள். எனவே வாருங்கள், பாபாவின் புத்திசாலி குழந்தைகளாகிய நாம் அமைதி சொரூபமாகவும் அன்பின் சொரூபமாகவும் சுக சொரூபமாகவும் ஆவோம். ஓம் சாந்தி.